யாழில் ஊடகவியலாளர் மீது சரமாரி தாக்குதல். பருத்தித்துறையில் அத்துமீறி நுழைந்த இந்திய மீனவர்கள், கடற்படையினால் 21 பேர் கைது. மருதங்கேணி பிரதேச செயலகத்தை முற்றுகையிட்டு அப்பகுதி மீனவர்கள் போராட்டம். யாழில் காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட பல்கலைக்கழக மாணவி மரணம். மன்னார் கடற்படை கைது செய்த 30 பேரையும் கைப்பற்றி 7 படகுகளையும் அதிரடியாக மீட்ட மக்கள். கொழும்பு மாநகர சபை கூட்டம், கூழ்முட்டை மிளகாய் தூள் தாக்குதல். வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு ஏற்ப தொழிற்கல்வி கற்க நெறிகளை ஆரம்பிக்குமாறு பிரதமர் ஆலோசனை. பகல் கனவு காண வேண்டாம், இக்காரணத்துக்காகவும் மின்சாரம் துண்டிக்கப்படாது, காமினி லொக்குகே தெரிவிப்பு. உயர்தர பரீட்சை காலத்தில் அனைவருக்கும் விடுமுறை வழங்கப்பட வேண்டும், ஜோசப் ஸ்டாலின் கோரிக்கை. போர்க்காலத்தில் வடகொரியாவிடமிருந்து கொள்வனவு செய்யப்பட்ட ஆயுதங்கள், நிதியமைச்சர் தகவல். யுத்தத்தில் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு தீர்வு வழங்க பணமில்லை, அரசாங்கம் அறிவிப்பு. அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை, முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. அவசர மின் கொள்வனவு வெறும் கண்டுடைப்பு, கஸ்தடி சில்வா குற்றச்சாட்டு. கச்சாய் வீதியில் வைத்து ஊடகவியலாளர் ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதல் சம்பவம் நேற்று மதியம் இடம்பெற்றதாக போலீசில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. யாழ்ப்பாணம் சாபச்சேரி கச்சாய் வீதி மின்சார சபையை அண்மித்த பகுதியில் நேற்று மதியம் வீதியால் மோட்டார் சைக்கிளில் சென்ற ஊடகவியலாளர் மீது வானில் வந்தோர் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி சென்றிருப்பதாக சாபச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சாபச்சேரியைச் சேர்ந்த சபராசா சுபேசன் என்ற 27 வயதான ஊடகவியலாளர் முகம் மற்றும் கைகளில் தாக்குதல் இலக்கான நிலையில் சாபச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சாபச்சேரி நகரசபையில் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்ட பின்னர் கச்சாய் வீதி ஊடாக சென்ற ஊடகவியலாளரை மோதி காயப்படுத்தும் வகையில் பேனொன்று ஊடகவியலாளர் பயணித்த மோட்டார் சைக்கிள் முன்பாக நிறுத்தப்பட்டுள்ளது. பின்னர் பானில் இருந்தவர்கள் ஒருவர் பொல்லு மற்றும் கல் ஆகியவற்றால் ஊடகவியலாளரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு பேனில் ஏறி சென்று தப்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவுச்சேரி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட 2 இழுவை படகுகள் கைப்பற்றப்பட்டுள்ளது. ஒரு படகை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர், ஒரு படகை பருத்தித்துறை மீனவர்கள் வளைத்து பிடித்துள்ளனர். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழையும் இந்திய மீனவர்களினால் வடக்கு மீனவர்களின் கடற்தொழில் உபகரணங்கள் அழிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது உயிரிழப்புகளும் ஏற்பட தொடங்கியுள்ளது. இலங்கை மீனவர்களின் படகுகளை இந்திய இழுவை படகுகள் மோதி மூழ்கடிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மீன்பிடிக்க சென்ற 2 மீனவர்கள் நேற்று சடலமாக கரையொதுங்கினர், அவர்களை இந்திய மீனவ படகுகளே மோதி மூழ்கடித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்திய மீனவர் அத்துமீறலுக்கு எதிராக வடமராட்சி மீனவர்கள் நேற்று போராட்டத்தை ஆரம்பித்தனர். சுப்பர்மடம் பகுதியில் வீதியை வழிமறித்து போராட்டம் நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்த மீன்பிடி இழுவை படகு ஒன்றை மாதகல் கடற்பரப்பில் கடற்படையினர் கைப்பற்றினர். அதேவேளை பருத்தித்துறை கடற்பரப்பில் நுழைந்த இந்திய இழுவை படகு ஒன்று பருத்தித்துறை மீனவர்கள் வளைத்து பிடித்துள்ளனர். அந்த படகை கரைக்கு கொண்டு வந்து கொண்டிருந்த போது வழிமறித்த கடற்படையினர் இந்திய இழுவை படகை கைப்பற்றி மயிலிட்டிக்கு கொண்டு சென்றுள்ளனர். கைப்பற்றப்பட்ட 2 இழுவை படகுகளும் 21 மீனவர்களும் தற்போது மயிலிட்டி கடற்கரை முகாமில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். நாங்கள் வந்து சுப்பகோணம் மருத்துவ மீனவ சங்கத்திலேருந்து கலைக்கிறோம். என்னன்னு சொன்னால் நாங்கள் எங்கள் வாழ்வாரம் வந்து கடலை சார்ந்தது. நாங்கள் வந்து கடலை சார்ந்த வாழ்வாரத்தை செய்து கொண்டு கேட்க இந்திய ரோலர் படகுகள் வந்து அத்துமீறி எங்களை தொழிலை பெருமளவில் பாதித்து கொண்டிருக்கிறோம். அது இன்றைக்கு நேற்று நடக்கல, பல வருஷக்கணக்காக நடக்குது. நாங்கள் மேன்முறையீடு செய்யாத இடம் இல்லை. ஆளுநர்கிட்ட கொண்டே மாயர் கையெழுத்தினாங்கள், இந்திய எம்பசியில் கொண்டே கையெழுத்தினாங்கள். இதை விட எங்களால் செய்யலாம் செய்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் வளர்த்தி செய்து வந்து இன்றைக்கு நாங்கள் நடுத்தர நினைக்கிறவர்கள் தான் எங்களை வாழ்வாரம் இருக்குது. பாருங்கோ, நாங்கள் இன்றைக்கு விடிய காலமே தொழிலுக்கு போன 4 படகுகள் முற்றா வேலையெல்லாம் பட்டுப்பட்டு சேதமாக்கி இன்றைக்கு கரையை வந்தது. வந்ததுலேருந்து நாங்கள் எங்களோட ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி நாங்கள், அதாவது அஹிம்சை வழியில் எந்த வித ஒரு பாதிப்பும் இல்லாமல், எந்த வித ஒரு இடையூறும் இல்லாமல், அதாவது எங்களோட சமுதாயத்திலேருந்து நாங்கள் போராட்டத்தை ஆரம்பிச்சு எங்களை தேடி வந்த அதிகாரிகளுக்கு நாங்கள் முழு எங்களுக்காக நடக்கிற முழு விஷயத்தையும் சொன்னாங்க. அதாவது வந்து நாங்கள் காலையிலேருந்து ஆரம்பித்து நாங்கள் வந்த முழு அதிகாரிக்கிறதையும் முழு விஷயத்தையும் சொல்லிட்டோம். சொல்லியும் எங்களை பிரச்சனை இல்லாமல் ஆலோசித்தனும் கேட்டவனும் படிவா. ஆனால் இதுவரைக்கும் ஒரு நடவடிக்கை வரை இல்லை, எங்களுக்கு ஒரு சாப்பாடு தண்ணி தர்றது கூட வரை இல்லை. எங்களுக்கு அது ஒன்றும் வேண்டாம். எங்களுக்கு நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறேன் என்னன்னு சொன்னால், சுதந்திரமாக நாங்கள் கடற்தொழில் செய்யதான் எங்களுக்கு வேணும். எங்களோட சமுதாயம் வந்து கடற்தொழிலை சார்ந்தது, அது மட்டும்தான் எங்களுக்கு தேவை. நாங்கள் அரசாங்கத்திட்டேருந்து அது வேணும் இது வேண்டாம் வேணும்லாம் கேட்கல. எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், எங்களுக்கு சுதந்திரமாக தொழில் செய்ய விடுங்க.
அப்படி கேட்டு இன்றைக்கு வரைக்கும் பின்னம் வரைக்கும் என்ன பருத்துற டிஎஸ்ஓசிலேருந்து டிஎஸ் வந்து வந்து மகையர் தாங்க ஒன்று நாங்கள் கொடுக்கலன்னு அப்படி கொடுக்க முடியல. நாங்கள் நிறைய மகையர் கொடுத்துட்டோம், கொடுத்ததுக்கு எதுவும் எங்களுக்கு இது வரைக்கும் பதில் வரையில வராத பதிலுக்கு திருப்ப திருப்ப மகையர் கொடுத்து எந்த பிரயோசனமும் இல்லை. அப்போ அதை நான் அதையெல்லாம் தாண்டி மத்தியானம் காண இருந்து பின்னம் காணாமல் இருந்தோம். அது வரைக்கும் அவங்களோட போராட்டம் வந்தோன்னா இருந்தது மேற்கொண்டோம், இரவிரவாக மேற்கொண்டோம். வந்த அதிகாரிகளுக்கு சொன்னாங்க இரவில் எங்களை கடல் பிறப்புக்குள்ள இந்தியன் ரோலர் வருது, இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுங்கோ நடவடிக்கை வந்தால் ஒரு தரம் தெரியல. இன்றைக்கும் ஒரு 9 மணி அளவில் இந்தியன் ரோலர் படகு எங்களை கரையிலேருந்து நாங்கள் நிற்கிற இடத்துலேருந்து 1 கிலோமீட்டர் அளவு தூரத்தில் வந்துட்டு இதை பார்த்து கொண்டு அதிகாரி முழு பேரும் கண்கொள்ள பார்த்த வினோம், காதோரமாக சத்தங்களை கேட்ட வினோம். ஆனால் நடைமுறைக்கு ஒரு திறம்பெறை இல்லை. நாங்கள் நின்று அதிகாரிட்ட கேட்டினாங்கள், நாங்கள் போய் இதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம், ஆனால் நீங்கள் இது சம்பந்தமாக ஒரு வழக்கு பதிவு செய்ய மாட்டீங்கன்னு கேட்டினாங்கள். அவையில் அதுக்கு எந்த வித பதிலும் தரையில்லை. ஆனால் நாங்கள் இது ஆதாரபூர்வமாக அவைகளுக்கு ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக நாங்கள் எங்களை துறையிலிருந்து எங்களுக்கு அருகில் இருக்க துறையிலிருந்தும் நிறைய படகுகளை கொண்டு நாங்கள் பயணித்து அவையில் படகை சுற்றி வளைச்சினாங்க. சுற்றி வளைச்சி எங்களை கட்டுப்பாட்டுக்கு உணர்ந்துட்டோம். கட்டுப்பாட்டுக்கு உணர்ந்து அவையில் நிறைய நேரமாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்க அவையில் எங்களோட உடன்படையில் எங்களுக்கு வந்து பெட்ரோல் குண்டுகளால் கல்லுகளால் எரிஞ்சு எங்களோட படகளை சேதமாக்கி எங்களோட வந்த சக தொழிலாளிகள் எல்லாம் காயமடைஞ்சு இன்றைய கரைக்கு திரும்பி வந்திருக்கோம். ஆனாலும் நாங்கள் அவையில் சுற்றி வளைச்சி வச்சிருக்கேக்க எத்தனையோ மணித்தி காலத்துக்கு பிறகு வந்த இலங்கை கடற்படை 409 இலக்கமுடைய கடற்படை ரோந்து படகு அவையில் வந்து தாங்கள்லாம் கைப்பற்றின மாதிரி எங்களை ஊடறுத்து அவையில் கையாண்டுகணும். அதுக்கு நாங்கள் இடம் அளிக்கல. அப்படி இருந்தும் எங்களோட தொழிலாளி ஊரால் எங்களோட படகுல இருந்து இந்தியன் ரோலர் படகுல ஏறியாச்சு. ஏறினா அதை இலங்கை கடற்படையினை ஏற்றுக்கொள்ளல. அந்த எங்களோட சக தொழிலாளிகளுக்கு அடித்து துன்புறுத்தி எங்களோட கண்கொள்ள துன்புறுத்தி சில அவருக்கான என்ன சொல்கிற காயம் ஏற்பட்டு தாண்டி அவரை கடல் அந்த பெரிய படகுலேருந்து கீழே தள்ளி விழுத்தி அவர் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் நாங்கள் சேர்ந்து நின்ற சிறு படகுல போய் அவரை அவையில் காப்பாற்றினாங்க. காப்பாற்றி அவரை கரைக்கு கொண்டு வந்துட்டோம். அப்படி இருந்து நாங்கள் அவையில் இந்தியன் ரோடரை நாங்கள் கரைக்கு கொண்ட எவ்வளோ எத்தனைச்சும் இலங்கை கடற்படை அதுக்கு எங்களுக்கு எந்த விதமாக சப்போர்ட்டும் பண்ணல. எங்களோட சிறு படகுகளுக்கு கணக்கா சேதம் வந்தது. இந்தியன் ரோல படகு அளவடிச்சதுனா இந்திய இலங்கை கடற்படை போட்டு அளவடிச்சு கணக்கா சேதம் வந்து அவ்வளோத்தையும் எத்தனைச்சு நாங்களும் விடாப்பிடியாக அவ்வளோ போராட்டம் செய்து நாங்களும் இவ்வளோ முயற்சி செய்த நாங்கள் அந்த ரோலரை எங்களை கட்டுப்பாட்டுக்கு கொண்டது. ஆனால் இவையில் வந்து எங்களுக்கு உடன்படையில் நாங்கள் கடைசியாக காங்கிரஸ் வந்த கேகேஎஸ் அவையின் துறைமுகங்களை கொண்டு போனாங்க. கொண்டு போய் அவையில் எங்களுக்கு ஒருவித என்ன சொல்கிறது ஒத்தாசையும் தெரியல. நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் பல சேதங்களோடு வேண்டியும் வந்து இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறோம் ஒரு ஆதாரபூர்வமாக காட்டணுமென்றக்காக இது வந்து இந்தியன் ரோலர் படகுலேருந்து நாங்கள் வருத்தி எடுத்த வேலை மீன் எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் வந்து கண்கொள்ள வழியாக பார்த்து மீன்வளர்ச்சி சக தொழிலாளிகளால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 சிறிய படகுல போய் நாங்கள் வந்து அவையிட்டேருந்து மீட்கப்பட்ட அவையண்ட கடல் உபகரணங்கள்லாம் நீங்க இப்போது பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த எங்களோட கடல் வளங்கள் சூறையாடப்பட்ட சூறையாடப்பட்ட கடல் வளங்கள்லாம் எங்களை போட்டு அவள் தாங்கள் நேயுக்கார அணைச்சணைச்சு அவள் கேக்கே கொண்டு வரணும். நாங்கள் சொன்னாங்க இங்கே உண்டாங்க இங்கே உண்டாங்க கொண்டு நேவிக்கு கத்துனாங்க. இப்போ கத்த அவள் தாங்கள் எங்களுக்கு இடையக விட்டுட்டு வடமராட்சி கிழக்கு மருதங்கனி பிரதேச செயலகத்தை முற்றுகையிட்டு அப்பகுதி மீனவர்கள் இன்று காலை முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மையில் பத்திராயன் பகுதியிலிருந்து மீன்பிடிக்க சென்ற 2 மீனவர்களின் உயிரிழப்புக்கு நீதி கோரியும் இந்திய மீனவர்களின் அத்துமீறலுக்கு நீதி கோரியும் இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மருதங்கேணி பிரதேச செயலகத்துக்கு 2 வாசல்களையும் முடக்கி அதற்கு முன்பாக அமர்ந்திருக்கும் மீனவர்கள் எமது கடற்பரப்புக்கு இந்தியாவுக்கு விற்கப்பட்டதா, உயிரை குடிக்கும் இந்திய படகை தடுத்து நிறுத்து, இந்திய படகுகளுக்கு நாங்கள் இரையா, வலியை வீச உயிர் பயம் என்ன செய்வோம், எமது கடல் எமக்கு வேண்டும், கடத்தொழில் அமைச்சே திரும்பிப்பார், மீனவர்களை கொல்லாதே போன்ற கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். அப்பகுதியில் போலீசார் மற்றும் புலனாய்வாளர்கள் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. Come on, come on, come on.
மூன்று தினங்கள் காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட பல்கலைக்கழக மாணவி யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இனுபில் மேற்கைச் சேர்ந்த சிவகரநாதன் திபாகிரி என்ற 23 வயது மதிக்கத்தக்க சப்ரமுக பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் மாணவி இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மாணவியின் குருதி மாதிரியை பரிசோதனைக்குட்படுத்தி டெங்கு காரணமாக உயிரிழந்தாரா என்பது தொடர்பில் கண்டறியுமாறு பணிக்கப்பட்டுள்ளது. எனினும் அவர் இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் என மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் இறப்பு விசாரணைகளை முன்னெடுத்துள்ளார். சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் தாழ்வு பாட்டில் சுருக்குவலை பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கடற்படையினர் 7 படகுகளை அந்த வலைகளோடு மடக்கி 30 சந்தேக நபர்களையும் கைது செய்து கடற்படை முகாமுக்கு கொண்டு சென்ற போது முகாமுக்குள் அதிரடியாக புகுந்த 200 மேற்பட்டோர் கடற்படை முகாமின் கடற்கரை பகுதிக்குள் புகுந்து வலைகளோடு அந்த படகுகளையும் 30 சந்தேக நபர்களையும் கொண்டு சென்றனர் என கடற்படையினால் மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட சுருக்கு வலைகளை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்டமைக்காக 30 மீனவர்களை கைது செய்து சான்று பொருட்களான 7 படகுகளையும் அதிலிருந்து அந்த மீனவர்களால் பிடிக்கப்பட்ட மீனையும் கடலில் விடப்பட்டு நீரியல்வள திணைக்களத்தில் அதிகாரிகளிடம் ஒப்படைப்பதற்காக கடற்படை முகாமின் கடற்படை பகுதிகளுக்கு கொண்டு வந்திருந்த சமயம் நேற்று பிற்பகல் 3 மணியளவில் பெண்களும் ஆண்களுமாக சாரி சாரியாக கடற்படை முகாமுக்குள் புகுந்து அத்துமீறி அவற்றை கொண்டு சென்ற தமது அரசு அவற்றை கொண்டு சென்று பணிக்கிடையூறு விளைவித்ததாக கடற்படையினால் மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதே நேரம் இந்த சம்பவத்தின் போது மாவட்ட நீரியல்வள திணைக்கள அதிகாரிகளும் கடற்படை முகாமுக்குள் பிரசன்னமாக இருந்தமையால் அவர்களையும் இந்த சம்பவத்தின் சாட்சிகள் என பிரதியிடப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபையில் நேற்று நடைபெற்ற குழு கூட்டத்தில் சிலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர் பிரதீப் ஜெயவர்த்தனம் மீது மிளகாய் தூள் கலந்த கூழ் முட்டைகளால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொழும்பில் மாநகர சபையின் சுற்றாடல் குழுவின் தலைவரை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பு மாநகர சபை மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது. இதன் பின்னர் சிலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினருக்கு மிளகாய் தூள் கலந்த கூழ் முட்டைகளால் தாக்கப்பட்டுள்ளார். சுற்றாடல் மற்றும் காணிநிலை குழுவின் தலைவர் பதவிக்கு சிலங்கா சுதந்திர கட்சியின் பிரதீப் ஜெயவர்த்தனமும் அதே கட்சியின் சமன் அபய குணவர்த்தனமும் போட்டியிட்டனர். ரகசிய வாக்கெடுப்பில் பிரதீப் ஜெயவர்த்தன 4 வாக்குகளையும் சமன் அபய குணவர்த்தன 2 வாக்குகளையும் பெற்றனர். தோல்வியை தாங்க முடியாத சமன் அபய குணவர்த்தன நெருக்கமான பெண் உறுப்பினர் ஒருவர் பிரதீப் ஜெயவர்த்தன மீது மிளகாய் தூள் கலந்த கூழ் மூட்டையை கலவையால் தாக்கினார். இதுகுறித்து அங்கிருந்த மாநகர சபை உறுப்பினர் ஒருவர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில் ரகசிய வாக்கெடுப்பு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்னர் சபையின் பெண் உறுப்பினர் ஒருவர் தனது கைப்பையில் மறைத்து வைத்திருந்த பொதியொன்றை எடுத்து பிரதீப் ஜெயவர்த்தன மீது வீசினார். அந்த பொதி பிரதீப் ஜெயவர்த்தனவின் தலையில் மோதி வெடித்து சிதறியது எனவும் அவர் உடல் முழுவதும் துர்நாற்றம் வீசும் கூழ் முட்டைகளால் நனைந்தது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கூழ்முட்டை தாக்குதலுக்கு பின்னர் மாநகர சபை உறுப்பினர்கள் இரு குழுக்களாக பிரிந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கூச்சலிடத் தொடங்கினர். இதனால் கொழும்பு மாநகர சபையின் குழு மண்டபம் ஒரே குழப்பமாக மாறியது எனவும் பின்னர் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் தலையிட்டு சமரசம் செய்துள்ளனர். பிரதீப் ஜெயவர்த்தன வேறு ஆடை அணிந்து அங்கிருந்து சென்றார் என குறித்த மாநகர சபை உறுப்பினர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்கு ஏற்ற வகையில் தொழில் சார்ந்த தொழிற்கல்வி கற்கைநெறிகளை ஆரம்பிக்குமாறு தொழிற்பயிற்சி கற்கைநெறிகளை முன்னெடுக்கும் அரச நிறுவனங்களுக்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆலோசனை வழங்கியுள்ளார். அதிகமான இளைஞர் யுவதிகளுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் அலரி மாளிகையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொழில்முறை மட்டத்தில் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்தல் மற்றும் பாடசாலையில் இருந்து விலகி வெளிநாடு செல்லும் இளைஞர் யுவதிகளை அங்கு திறமையான தொழிலாளர்களாக பணிபுரிவதற்கு வழி ஏற்படுத்துவது தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. திறமை உள்ள போதிலும் பயிற்சி சான்றிதழ் அற்றவர்களுக்கு குறுகிய கால பயிற்சி மூலம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தல் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சந்தையையும் இந்நாட்டு இளம் சமூகத்தினரையும் இணைக்கக்கூடிய ஒரு முறைமையை உருவாக்குவது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மேம்பாடு மற்றும் சந்தை பல்வகைப்படுத்துதல் இராஜாங்க அமைச்சர் பிரியங்க ஜெயரத்னவினால் தற்போது வேலைவாய்ப்புகள் உள்ள நாடு மற்றும் வெற்றிடங்கள் காணப்படும் துறை தொடர்பில் பிரதமருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. கடந்த 26 தேதி வரை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் அனுமதி பெற்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்கள் அங்கீகரிக்கப்பட்ட வேலைவாய்ப்புகளில் ஜப்பான், தென்கொரியா, இத்தாலி, ருமேனியா, டோக்கா, ஹட்டார் உள்ளிட்ட 22 நாடுகளிலும் 183,198 வேலைவாய்ப்புகள் பணியாளர்களை ஈடுபடுத்துவதற்கு தேவை உள்ளதாக மேற்படி கலந்துரையாடலின் போது கருத்து தெரிவிக்கப்பட்டது. நாடு தழுவிய ரீதியில் அடுத்த மாதம் முதல் மின் விநியோகம் துண்டிக்கப்படும் என ஒரு தரப்பினர் பகல் கனவு காண்கிறார்கள். எக்காரணிகளுக்காகவும் மின் விநியோகம் துண்டிக்கப்படாது என்பதை பொறுப்புடன் குறிப்பிட்டுக் கொள்வதாக மின்சாரத்துறை அமைச்சர் காமினி லொகுகே தெரிவித்துள்ளார். நுரச்சோலை அனல் மின் நிலையத்தின் செயலிழந்த மின்பிறப்பாக்கு சீர் செய்யப்பட்டுள்ளதுடன் நுரச்சோலை மின் நிலையத்தினூடாக தற்போது 300 மெகாவாட் மின்சாரம் தேசிய மின்கட்டமைப்பில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. வறட்சியான காலநிலை தொடர்வதால் நீர்மின் உற்பத்தி எதிர்வரும் நாட்களில் பாதிக்கப்படலாம். மின் உற்பத்தி துறையில் காணப்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இலங்கை மின்சார சபையின் அனைத்து சேவையாளர்களும் ஒத்துழைப்பு வழங்குவதாக வாக்குறுதி வழங்கியுள்ளார்கள்.
இம்மாதம் முதல் நாடு தழுவிய ரீதியில் மீன் விநியோகம் துண்டிக்கப்படும் என ஒரு தரப்பினர் பகல் கனவு கண்டு பல்வேறு கருத்துக்களை குறிப்பிட்டுக் கொள்கிறார்கள். ஒரு சில ஊடகங்கள் மின்சாரம் நெருக்கடி என இல்லாத ஒரு பிரச்சனை இருப்பதை போல் காண்பித்துக் கொள்கின்றது. நாட்டு மக்களின் அன்றாட செயற்பாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மின் விநியோக கட்டமைப்பினை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லுமாறு ஜனாதிபதி பலமுறை உரிய தரப்பினருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். இக்காரணிகளுக்காகவும் மின் விநியோகம் துண்டிக்கப்பட மாட்டாது என்பதை பொறுப்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். மறு அறிவித்தல் விடுக்கும் வரை திட்டமிட்ட மின் துண்டிப்பு மேற்கொள்ளப்பட மாட்டாது என இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அறிவித்துள்ளது. மின் விநியோக தடை தொடர்பில் இலங்கை மின்சார சபை முன்வைத்த யோசனை பரிசீலனை செய்வதற்காக பொது பயன்பாட்டு ஆணைக்குழு நேற்றைய தினம் கூடியது. மின் உற்பத்திக்கு தேவையான எரிபொருளை வழங்க இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் விளக்கம் தெரிவித்துள்ளமை, நுரச்சோலை அனல் மின் நிலையத்தில் 300 MW மின்புறப்பாக்கி சீர் செய்யப்பட்டுள்ளமை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பொது பயன்பாட்டு ஆணைக்குழு மறு அறிவித்தல் விடுக்கும் வரை மின் விநியோக தடை செய்வது அவசியமற்றது என இலங்கை மின்சார சபைக்கு அறிவுறுத்தியுள்ளது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நடைபெறும் காலப்பகுதிகளில் அனைத்து மாணவர்களுக்கும் விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உயர்தர பரீட்சை நடைபெறும் காலத்தில் ஆரம்ப பிரிவுக்கான பாடசாலைகள் நடத்த வேண்டாம் என அவர் கூறியுள்ளார். அண்மைய நாட்களில் கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் மாணவர்கள் ஆசிரியர்கள் மத்தியில் கோவிட் தொற்று கூடுதலாக பரவி வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான ஒரு பின்னணியில் ஆரம்ப பிரிவு மாணவர்களை அழைத்து கற்றல் நடவடிக்கைகளை மேற்கொள்வது நோய் கட்டுப்பாட்டை பாதிக்கும் என தெரிவித்துள்ளார். விடுமுறை காலத்தின் பின்னர் நாட்டின் நிலைமையை கவனத்தில் கொண்டு பாடசாலை ஆரம்பிப்பது குறித்து கவனம் எடுக்க முடியும் என ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கட்டம் கட்டமாக பாடசாலைகளுக்கு மாணவர்கள் அழைக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த ஜனவரி 10 முதல் அனைத்து மாணவர்களும் பாடசாலைக்கு அழைக்கப்பட்டனர். இவ்வாறு அழைக்கப்பட்டதன் பின்னரே மாணவர்கள் மத்தியில் நோய் தொற்று பரவி அதிகரித்தது என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். உச்சகட்ட போர் இடம்பெற்ற தருணங்களில் வடகொரியாவிடமிருந்து ஆயுதங்களை கொள்வனவு செய்வதாக நிதியமைச்சர் பசுல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஞாயிறு சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அமெரிக்கா இலங்கை இரட்டை பிரஜா உரிமை கொண்ட நிதியமைச்சர் பசுல் ராஜபக்ச வடகொரியாவிடமிருந்து ஆயுதம் கொள்வனவு செய்ததாக தெரிவித்துள்ளதாக குறிப்பிடத்தக்கது. கருப்பு சந்தை பணத்தை கொண்டு இவ்வாறு ஆயுதங்கள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பிட்ட காலப்பகுதியில் கருப்பு சந்தை பயன்படுத்தி எரிபொருள் கொள்வனவு செய்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். போர் இடம்பெற்ற காலத்தில் எரிபொருள் கொள்வனவு செய்ய போதிய அளவு டொலர்கள் இல்லாத தருணத்தில் புறக்கோட்டைக்கு சென்று வர்த்தகர்களிடம் டொலர்களை திரட்டியதாக தெரிவித்தார். இவ்வாறான நடவடிக்கை எடுத்தே பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு பணம் செலுத்தப்பட்டது எனவும் குறிப்பிட்டுள்ளார். உண்டியல் கருப்பு சந்தை பண கொடுக்கல் வாங்கல் முறைமை நியாயமானது என்ற வகையில் பசுல் தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இறுதிக்கட்ட யுத்தத்தில் இழைக்கப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் மனிதாபிமானத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க இலங்கை அரசாங்கத்திடம் பணமில்லை என இலங்கை வெளிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். இலங்கை வெளிவகார அமைச்சின் இந்த கருத்து குறித்து நிலைமாறு கால நீதி பொறிமுறையை எதிர்பார்த்து கடந்த ஒரு தசாப்த காலமாக வீதிகளிலும் சர்வதேச அரங்குகளிலும் போராடி வரும் பாதிக்கப்பட்ட மக்கள் தமது அதிருப்தியை வெளியிட்டுள்ளனர். வடக்கில் செயற்படும் அரசு சார்பற்ற நிறுவன பிரதிநிதிகளுக்கு இலங்கை வெளிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸுக்கும் இடையிலான கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் இடம்பெற்ற இக்கலந்துரையாடலில் ஜாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு பிரதி தலைவருமான அங்கஜன் ராமநாதன் மற்றும் வடபகுதியில் செயற்படும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிகள் கலந்து கொண்டனர். அரசு சார்பற்ற நிறுவன பிரதிகளுடன் இடம்பெற்ற சந்திப்பு திருப்திகரமாக அமைந்தது எனவும் அபிவிருத்தியின் ஒரு பங்காளியாக இணைந்து செயற்படுமாறு அரசு சார்பற்ற நிறுவனங்களை கூறியுள்ளேன் என தெரிவித்துள்ளார். அத்துடன் அடுத்த மாதம் ஆரம்பமாக உள்ள ஜெனீவா மனித உரிமைகள் கூட்டத்தொடர் குறித்த இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்னவென ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜெனீவா அமர்வு தொடர்பான நிலைப்பாடு என்னவென்றால் கடந்த சில மாதங்களாக அரசாங்கம் மேற்கொண்டுள்ள எண்ணிலடங்கா முன்னேற்றகரமான செயற்பாடுகள் குறித்து உள்நோக்கத்துடன் அல்லாமல் புறநிலையிலிருந்து சர்வதேச சமூகம் பார்வையை செலுத்த வேண்டும். இவை பல மடங்களாக மீதமுள்ள பிரச்சினைகள். அதனை நாம் உருவாக்கவில்லை. தற்போதுள்ள நிலைமைகளை மதிப்பீடு செய்யும் போது முன்னோக்கு மற்றும் சமநிலை காணப்பட வேண்டும். உலகில் இருக்கும் மிகவும் பிரச்சினைக்குரிய நாடாக இலங்கை இருக்கவில்லை. பிரச்சினைகள் காணப்படும் இடங்களை பாருங்கள். நேரம் வளம் சக்தியை இதற்கு பயன்படுத்துவதில் அர்த்தம் உள்ளதா? உலகில் உள்ள அரைவாசிக்கும் மேற்பட்ட நாடுகள் உயிர்காப்பு தடுப்பூசி மருந்தை பெற்றுக்கொள்வதற்கு பாரிய பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றனர் என்பதை மறந்துவிட வேண்டாம். கோவிட் தொற்றுக்கு எதிராக போராடும் அரைவாசி நாடுகளுக்கு தடுப்பூசி மருந்துகளே இல்லை. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் வாய்மொழி மூல அறிக்கைகளை தாக்கல் செய்வதற்கும் எழுத்து மூலம் அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்கும் விசேட பொறிமுறைகளும் பல மில்லியன் கணக்கான டொலர் பணத்தை செலவிடுவதில் அர்த்தம் உள்ளதா? சூழ்நிலை மற்றும் அது பதில் நடவடிக்கை என்ற இரண்டு விடயங்கள் உள்ளது. இவை இரண்டும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புபட்டவை. களத்தில் உள்நாட்டு பொறிமுறையானது சேத்திறன் மிக்கதாக காணப்படுகின்றது. காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான அலுவலகம், இழப்பீட்டுக்கான அலுவலகம், தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்கத்துக்கான அலுவலகம், நிலையான அபிவிருத்தி இலக்குகள், ஸ்ரீலங்கா மனித உரிமை ஆணைக்குழு, உயர்நீதிமன்ற நீதியரசரின் கீழான ஜனாதிபதியால் அமைக்கப்பட்ட விசாரணை ஆணைக்குழு என பல்வேறு பொறிமுறைகள் காணப்படுகின்றது. இந்த அனைத்து செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கையில் நிரந்தரமான அரசியல் எதிரியும் இருந்ததில்லை, நிரந்தர நண்பரும் இருந்ததில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். நல்லாட்சி அரசாங்கத்தில் முன்னெடுத்த தீர்மானங்கள் குறித்து தனது நிலைப்பாட்டை தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் நான் களமிறங்குவது குறித்து இன்னமும் தீர்மானம் எடுக்கவில்லை. நாட்டை மீட்டெடுக்க தகுதியான அணியொன்றை உருவாக்கி பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பதே இப்போது முயற்சியாகும். பதவிகள் குறித்து சிந்திக்கும் நேரம் இதுவல்ல. இன்று நாடே எதிர்கொள்ளும் நெருக்கடிகள் மக்களை மோசமாக பாதித்து கொண்டுள்ள நிலையில் தற்போது எவ்வாறு நாம் மீள்வது என்பதே எமது மனநிலையாகும். மாறாக ஜார் அடுத்த தலைவர், ஜார் பிரதமர் என நினைக்கும் மனநிலையில் மக்கள் இல்லை என தெரிவித்துள்ளார். மின்சாரத்தை அவசரமாக கொள்வனவு செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளமை வெறும் கண் துடைப்பு என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹசரி சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் செய்தியாளர்கள் மத்தியில் கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள மின்சார தட்டுப்பாடு குளறுபடிகளை காண்பித்து அவசரமாக மின்சாரத்தை கொள்வனவு செய்ய இலங்கை மின்சார சபை முயல்கின்றது. 84.5 ரூபாய் அலகு மின்சாரத்தை கொள்வனவு செய்ய இலங்கை மின்சார சபை தயாராகி வருகின்றது. மின்சாரத்தை அவசரமாக கொள்வனவு செய்யும் பட்சத்தில் அதில் ஊழல் மோசடிகள் இடம்பெறலாம். இவ்வாறு அவசரமாக மின்சாரத்தை கொள்வனவு செய்ய வேண்டுமென அழுத்தம் கொடுப்பவர் யார் என கேள்வி எழுப்பியுள்ளார்.